ஹாய், வெல்கம் டு யூஏ தமிழன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்டேட்டு. இது தனியாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்டேட்டுன்னு சொல்லி தனி பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவான சேலரியான போட்டிருக்காங்க. வாங்க மேலே அப்டேட்டை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, வாங்க நம்ம அப்டேட் பற்றி பார்த்துருவோம். ஆர்கனைசேஷன் எங்கேருந்து வந்துருக்குன்னா, டிஎன்லேருந்து வந்திருக்கு. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட்டு. அட்வர்டைஸ் நம்பர் அதெல்லாம் வந்துட்டா நமக்கு. எப்போ ஸ்டார்டிங் டேட் வந்து 15/8 ஓப்பன் ஆகிருக்கு. நைட் தான் லாஸ்ட் டேட் வந்து 14/9 வந்து முடியுது. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். பட் அது வர வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்சளவு வேமா பண்ணுங்கள். முடிஞ்சளவு நீங்கள் என்றைக்கு வீடியோ பார்க்குறீங்களோ, இன்றைக்கி பார்த்தீங்களா, 5 days எடுத்துக்கோங்க, இல்லை 1 week எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே முடிச்சிடுங்க. இல்லையா, லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு 10 days ஆர் 1 week முன்னாடியே முடிச்சுருங்க. ஓகே, வாங்க அப்டேட் பற்றி மேலே பார்த்துருவோம். இதுதான் போஸ்ட் டீட்டெயில்ஸு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 50 posts இருக்குது. மேனேஜர் ஃபினான்ஷியலில் வந்து ஒரு 4, மேனேஜர் லீகலில் வந்து ஒரு 2 பேரும், சீனியர் ஆஃபீஸரில் வந்து ஒரு 8 பேரும், சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸில் வந்து ஒரு 27 பேரும், சீனியர் ஆஃபீஸர் லீகலில் வந்து ஒரு 9 பேரும், ஆக மொத்தம் ஒரு 50 பேர். இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பின்னாடி பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மேனேஜர் ஃபினான்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிஏ ICWA முடிச்சிருக்கணும் வித் MBA. சிஏ ICWA போஸ்ட் வித் MBA. அப்புறம் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எக்ஸெட்ரா வித் MBA. இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃப்ரம் எனி ரெகக்னைசன் யூனிவர்சிட்டி. அது ஓகே, நம்ம தெரிஞ்சதுதான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் ஒர்க் வந்து 5 years இன் ஃபீல்டு, பேங்க் ஃபீல்டோ ஆர் ரெப்யூட்டடு ஏதாவது ஃபேக்ட்ரிலையோ ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து இந்த ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும், மினிமம் 5 years. ஸோ நோட் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லாக. மேனேஜர் லீகலுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி இன் லா. நம்ம லீகல்னால நம்ம தெரிஞ்சதுனா லா முடிச்சிருக்கணும் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 7 வருஷம் வந்து முடிச்சிருக்கணும், 7 வருஷம் பார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலிவெண்ட் ஃபீல்டு இன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி. ஒரு பேங்கில் வந்து லீகல் ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதில் ஒர்க் பண்ணியிருக்கணும், மினிமம் 7 வருஷம் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல், இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ பிடெக் ஏஎம்ஐஇ வித் ஃபஸ்ட் கிளாஸ், மினிமம் 60%, ஃபஸ்ட் கிளாஸு அல்லது 60%, ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீல்டு, டெக்னிக்கல் ஃபீல்டில் 3 வருஷமாக இருந்திருக்கணும். அது எங்கே எதாக இருந்தாலும் சரி, இந்த இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது, ஃபீல்டில் டெக்னிக்கல் ரிலேட்டட் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ டெக்னிக்கல் பேங்கிங் ரெப்யூட்டட் ஃபார்ம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இதில் டெக்னிக்கல் லெவலில் இருக்கணும். ஓகே, அடுத்த போஸ்ட் டீட்டெயில் வந்து சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ். இதுக்கும் அதே தான், சிஏ ICWA போஸ்ட்டில் வந்து வித் MBA முடிச்சிருக்கணும் அல்லது எம்ஏ எம்எஸ்சியில் வந்து MBA முடித்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், சிஏ முடித்த கேண்டிடேட்ஸ் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். மினிமம் 1 year ஃபீல்டு ஓரியன்டெட். ஃபீல்டுனா என்ன, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்க, ஃபினான்ஷியல் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டில் இருந்துருக்கணும், பேங்கிங்லேயோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் ஃபினான்ஸ்லேயோ ஸோ இதிலேயே இருந்துருக்கணும், அவ்வளோதான். மற்ற ஃபீல்டு ஃபீல்டுனா எதுவும் நினைக்க வேண்டாம். சரி, வாங்க மேலே பார்த்துருவோம். தென் சீனியர் ஆஃபீஸர் லீகல், லீகல்னால் என்ன, லா முடிச்சிருந்துருக்கணும், பிஎல் டிகிரியில் லா ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்துருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 3 வருஷம் பார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலிவெண்ட் ஃபீல்டு இன் பேங்கிங் போர்டு இண்டஸ்ட்ரி. ஓகே, இதில் முடிச்சிருக்கணும், ஒரு பேங்கில் லீகலாக இருந்திருக்கணும் அல்லது இதிலேயே கோர்ட்லேயோ இந்த மாதிரி லீகலில் இருந்திருக்கணும். லீகலில் இருந்தால் அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துக்கணும், பட் 3 வருஷம் இருக்கணும். ஸோ பார்த்துக்கோ, கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டிகிரி சாரி என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ, சீனியர் ஆஃபீஸர் லீகல் பண்ண போகிறீங்களா, அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குதா இல்லை அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதா, பிரச்சனை இல்லை, அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்போது. உங்களுக்கு அடுத்து ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும், ஒவ்வொரு தரம் நீங்கள் உள்ளே போயிட்டு வீடியோ லோட் ஆகி பண்ணுறதுக்கு, பட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, சரி அடுத்து மேலே பார்க்கலாம். கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து 38 வயசும் சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து 35 வயசும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு. அதே இது பிசி கேண்டிடேட்ஸ்க்கு, பிசி எம்பிசி இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து 35 வயசும்
சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து 32 வயசும் கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயசு. தென் நம்ம உடல் ஊனமுற்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, சம்திங் ஏதோ கை லைட்டாக ஏதாவோ அந்த மாதிரி டிசேபிள்டு பர்சனுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட் ஃபார் மேனேஜருக்கு வந்து 43 வருஷமும் சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு 40 வருஷமும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அது பின்னாடி பார்க்கலாம். தென் அதர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 33 வயசு வந்து மேனேஜருக்கும் சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் எலிஜிபிலிட்டி. இது எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அது பின்னாடி உள்ளிருக்கு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஆஃப் 30 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க சீனியர் ஆஃபீஸர், அண்ட் 33 வருஷம் வந்து மேனேஜர். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவும் கொடுக்கல, இதில் உள்ளதான் மேக்ஸிமம் அதைத்தான் மறுபடி திருப்பி போட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க, ஏஜ் படி பண்ணுறவங்க, ஏஜ் கூட இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். இது வந்து சேலரி டீட்டெயில். மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 56,900 180,500 வரை சம்பளம் ஃபினான்ஸ். தென் மேனேஜர் லீகலுக்கு வந்து 56,000, அதே தான் சேம் சேலரி 86,900 180,500. சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல் லெவல் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் இது நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணலாம், பிஇ பிடெக் முடித்தவங்க தான் எந்த டிகிரினாலும். இதுக்கு வந்து 56,100 177,500 வந்து சம்பளமும். சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் அதுக்கு வந்து 56,100 177,500. கடைசியில் மூணு போஸ்ட்டுக்குமே சேம் சேலரி தான். ஸோ செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்பயும் போல தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. ஆன்லைன் எக்ஸாம் பாஸா, அடுத்தது இன்டர்வியூ, அவ்வளோதான். ஃபீஸ் வந்து பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1,000, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஒரு 500 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் பே பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் டீட்டெயில் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. பிடிஎஃபில் வந்து நிறையா ஏகப்பட்ட டீட்டெயில் இருக்குது, நம்ம என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து கவர் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது மெயில் பண்ணுங்கள், மெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் அப்ளை லிங்க்கும் கொடுக்குறேன், அது டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதே தான் டேட் வந்து முன்னாடியே பார்த்துட்டோம், வேணுமா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க டேட்டை மறக்கக்கூடாது அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அப்டேட்டு. ஓகே, தேங்க்யூ. மேலும் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் லைக் ஆர் டிஸ்லைக் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். கமெண்டில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள், டவுட்னா டவுட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது சரியில்லை கிளாரிட்டியாக இல்லை எதுனாலும் பண்ணுங்கள். அல்லது இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா சரியில்லை அப்படின்னாலும் எதனாலும் கமெண்ட் லைன் செக்ஷனில் சொல்லலாம், அல்லது மெயிலில் நான் பர்சனலாக சொல்லணுன்னாலும் நீங்கள் சொல்லலாம், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஆல் தி பெஸ்ட்.